மிஸ்டர் கைமேகம், நீங்க இவ்வளவு சிம்பிளா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, ஒரு முதலாளி மாதிரி இல்லாம இவ்வளவு சாதாரணமா. ஐயோ மிஸ்டர் கரிமேகம், என்ன சொல்றீங்க? ஐயோ, என்ன அடக்கம், என்ன அடக்கம்! இந்தாங்க மாலை. என்னடா அது? யாரா அவன், எங்க வந்தான்? என்ன மிஸ்டர் கரிமேகம், வேலைக்காரனுக்கு எல்லாம் இப்படி பயந்து ஒதுங்குறீங்க? மரியாதை பேசுற டாய். என்ன மிஸ்டர் கரிமேகம், வேலைக்காரன் இவ்வளவு திமிரா பேசுறான்? ரொம்ப இடம் கொடுத்துருக்கீங்க நீங்க. நோனா எலே எலே, நான் யார் தெரியுமா? கிழவா? சட்டப் கிழவா? கிழவனா? முண்டா? அவன் தானா வேலைக்காரனா? முதலாளிடா? இருக்கட்டும் மேடா, நீங்க வந்து இருக்கட்டும் மேடா. அங்க அங்க மன்னிச்சுக்கங்க சார். ஏண்டா டேய் ராஸ்கல், முதலாளின்னு சொல்லி என்ன ஏமாத்தி மாலை வேற பிடிங்க கேட்கப்பட்டிருக்கியா? கொண்டடா மாலைய குண்டா, கொண்டடா மாலைய, கொண்டடா குண்டா, கொண்டடா மாலைய, கொண்டடா. முடிங்கி வேற அவன் போட்டுக்கிட்டான்னா அவன் தாங்க போட்டா கொன்னு விடுவேன். நீ ஏண்டா கழுத்து நீட்டின சார்? நீங்க போட்டுக்கங்க சார், நீங்க போட்டுக்கங்க சார். சார், இதுல என்ன இருக்கு போட்டுக்கிறதுக்கு? நார போடுறேன். பூவை விட நாருக்கு தான் சார் மதிப்பு. ஒருத்தனை கேவலமா பேசுற போதுதான் பூ இவ்வளவுதான்றோம். பூன்னா கேவலம், நாரு தான் மதிப்பு. மரியாதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் நாருன்னு தான் சொல்றோம். தகப்ப நாரு, மாம நாரு, கோ நாரு, மூப்ப நாரு. நார நாரா கிழிக்கிறியாப்பா. ஆமா, உன் ஊரு பேரு ஹாரரம் டிரகுலா. டென் கமாண்ட்மெண்ட்ஸ், சவுண்ட் ஆஃப் மியூசிக், ரஷ்யா வித் லவ், ஓ செவன், கிஸ் கிஸ் பேங் பேங். ஏங்க அப்பா, இவ்வளவு பெரிய பேரா? எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்க? பக்கத்துல இருக்க பரமசிவம் மறந்து போகுது. இதெல்லாம் பேர் இல்ல சார், ஃபாரின்ல எனக்கு கொடுத்த பட்டங்கள். என் பேர் மார்க்கண்டேயன். வெள்ளக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க வாயில நுழையில பார்த்தேன், வெட்டிப்ட்டேன். வாய வா. பேர சார் வெட்டிமா? எவ்வளவு இருக்கு? மார்க்கண்டேயனை சுருக்கி டேயன் ஆக்கிவிட்டேன். எப்படி மிஸ்டர் கரிமேகம்? கரிமேகமா? இந்தாப்பா, அது ஒரு வியாதி. என் பேரு கார்மேகம். ஆமா, உங்க அப்பன் பேர் என்ன? காளமேகம். காளிமேகம் பிள்ளை கரிமேகம். அந்த பேர் அப்படியே சுருக்கி காக்கா மேகம் வச்சிடலாம். என்ன மிஸ்டர் காக்கா? அப்பா விளையாடுறியா? காக்கா மேகம், குருவி மேகம்ட்டு நல்ல பேரை ஏன் சுருக்கிறது? பேரை சுருக்கணும், பணத்தை பெருக்கணும். மிஸ்டர் காக்கா, என் லட்சியம் என்ன தெரியுமா? என்ன? பெரும் அலட்சியம். ஆயிராதிபதி லட்சாதிபதி ஆக்கணும், லட்சாதிபதியை கோடாதிபதி ஆக்கணும், கோடாதிபதி மடாதிபதி ஆக்கணும். மடாதிபதியா? அதுக்கு நீ மடத்துக்குல போகணும். இங்க வந்த கரெக்டா தான் வந்திருக்கேன். உங்களை பார்க்கதான் வந்தேன். உங்களை பத்தி பேசாத இடமே இல்ல. உங்களை சும்மா விட்டுறலாமா? ஒரு இடமா ரெண்டு இடமா? இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, போலாந்து, அயர்லாந்து, பின்லாந்து, மிட்லாந்து, உட்லாந்து, ராக்ஸி குளோப். அங்க எல்லாம் என்ன பத்தி பேசிக்கிறாங்க? ஆமா, நீ ஏன் அங்க எல்லாம் போன? ஊர் சுத்தாட்டி உங்களை பத்தி கேள்விப்பட முடியுமா? ரொம்ப செலவாயிருக்கும்ல, அதனால என்ன நீங்க கொடுத்துட்டு போறீங்க? மிஸ்டர் காக்கா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியும். ரொம்ப நல்லதா போச்சு. பியூட்டிஃபுல் ஆஃப் தி மார்வல்ஸ் அப்போலோ தி ஃப்ளையிங் சாஸர் ஆம்ஸ்ட்ராங். அர்த்தம் புரியுதா? எனக்கு தான் தெரியாது சொன்னேன். ஏன் இங்கிலீஷ் படிச்சவனுக்கே புரியாது. ஹலோ ஹலோ, கார்மையன் தானே? நான் இளைய பூபதி பேசுறேன். ஆமா, டேன் தான் பேசுறேன். கார்மையா இருக்காரா? ஆமா, டேன் தான் பேசுறேன். நான் இங்க இருக்கேன், எப்படி கண்டுபிடிச்சீங்க? டேன் ஆகுது, மடையன் ஆகுது. வேடா போன கிழ. அமெரிக்காவில இருந்து காலா? போடுங்க. ஹலோ, கால் ஃப்ரம் நியூயார்க்கா? புட்டு. ஹலோ, என்ன எப்படியோ கண்டுபிடிச்சாங்க. வியாபார தந்திரம் தெரிஞ்சவன் எங்க இருந்தாலும் சரி, எப்படியோ கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, அமெரிக்காவில தெரிஞ்சிருக்கு. காக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். யார் சார் இது? உங்க பொண்ணு? பின்ன என்ன, என் பையனா? தமாஷ் காக்கா, தமாஷ். என் பொண்ணுதான். அதுக்கு அவங்க அம்மா மூஞ்சி அதானே பார்த்தேன். யாரப்பா இவரு? இது பெரிய வியாபாரி, சீமைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. பெரிய பெரிய இங்கிலீஷ் பேசுறாரு. இது பேர் உமா, பிஏ. வணக்கம். 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 நீ பேசுற இங்கிலீஷ் எல்லாம் அதுக்கு நல்லா புரியும். அப்ப நான் பேச மாட்டேன். மிஸ்டர் காக்கா, உங்க பொண்ணு முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு உண்மை புரியுது. என்னது மிஸ்டர் காக்கா? உங்க முகத்துல வலை போட்டு தேடினாலும் லட்சுமிகளையே கிடைக்கல. இருந்தாலும் உங்ககிட்ட லட்ச லட்சமா பணம் இருக்குது. எப்படி நான் யோசிச்சு பார்த்தேன், உங்க பொண்ணு முகத்துல அதிர்ஷ்ட ரேகை கண்ணா பின்னான்னு கண்டபடி ஓடுது சார். இதே ரேகை என் பொண்டாட்டி முகத்திலயும் ஓடுச்சு. அவங்கள நான் பாக்கலாமா? போயிட்டாள, புண்ணியம் செஞ்சவங்க. மிஸ்டர் காக்கா, உங்க பொண்ணு அமெரிக்காவில பிறந்திருந்தா ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியா இருந்திருப்பாங்க சார். வாஸ்தவம் தான். முன்ன பின்ன தெரியாது உங்க கிட்ட குடும்ப சமாச்சாரத்தை பத்தி ஏன்பா பேசுறீங்க? வந்த வேலை என்னன்னு கேளுங்க. ஆமா, வாஸ்தவம் தான், மறந்தே போயிட்டேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? உங்களையும் ஃபாரின் பிசினஸ்ல இழுத்து விட்டுற போற. என்னது? வெளிநாட்டு வியாபாரம். வெளிநாட்டு வியாபாரம்? ஆமா, அதுல நிறைய பணம் கிடைக்குமா? எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல யோசனை பண்ணி செய்யுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யோசனை பண்ணா வர இருக்கிற பணம் போயிடும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
மேனேஜர். இவர்தான் நம்ம கம்பெனி மேனேஜர். அட உங்க வியாபாரத்தை எல்லாம் அவர்த்த சொல்லுங்க. மிஸ்டர் காக்கா, இவரே அக்கா புருஷன், சிஸ்டருக்கு வைஃப், வைஃபுக்கு சிஸ்டர், இது வந்து ஃபாதர் மதர், மச்சான் மச்சான். மச்சானா? ஆ மச்சான். ஏங்க இப்படி ஒரு மச்சான் இருக்கறதா இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லையே? இவரே ரொம்ப சின்ன வயசுல வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருங்க. போன மச்சான் திரும்பி வந்தான்னு சொல்றாங்களே, அவர் தானா இவரு? நேத்து தான் வந்தாரு. எங்க போனேன்னு கேட்டதுக்கு உலகமெல்லாம் சுத்திட்டு வந்ததா சொல்றாரு. இப்ப நீங்க எங்க வந்தீங்க? ஃபாரின்ல இருந்து வெங்காயமும் வேர்க்கடலையும் கேட்டு ஒரு கம்பெனி நமக்கு லெட்டர் இருக்கிறாங்க. மேனேஜர், கம்பெனி விவகாரத்தை எல்லாம் இவரை கலந்து செய்யுங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவரா இருக்கார். எனக்கு டைம் இல்லைங்க, என் வேலையே தலைக்கு மேல கிடக்குது, இதெல்லாம் நான் எங்க கவனிக்க போறேன்? ஐ ஹவ் நோ டைம், நம்மால முடியாதுங்க. சரி நீ போயா, நீங்களே பாருங்க. நீங்க மனசு கஷ்டப்பட்டு பேசுறீங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, நானே கவனிச்சுக்கிறேன், பரவாயில்ல. வேணா ஏன்றே? அந்த மாதிரி நீங்க சொல்ல கூடாதுங்க, நான் தான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல, பரவாயில்ல நானே கவனிச்சுக்கிறேன். என்னங்க நம்ம தானா ராவண்ணா தானா ராமலிங்கம் நம்ம கிட்ட கைமாத்த வாங்கி பண்ண 1000 ரூபாய் கொடுத்து அமைச்சிருக்காரு. வாங்கினதான் கொடுத்தானே ஆகணும். இப்படியா? எதுக்கு? எதுக்கா? என் வியாபாரத்தெல்லாம் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னில்ல, எனக்கு ஒண்ணு ஏனாமா நீ கவனிச்சுக்க வேணாம். அட்வான்ஸ் இது வேண்டாங்க. பாவி, இது மாத்திரம் இல்ல, இன்னும் என்னென்னமோ உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்க புடி. வேண்டாங்க. சரி கொடுங்க. டாடா பாய் பாய். என்ன முழிக்கிறீங்க? இதுதான் பிசினஸ். 1000 போகும், 10000 வரும். அவரு உட்லண்டு மிட்லண்ட் எல்லாம் போனவர், நீர் எங்கேயும் போல, சுத்த மக்கு.